தமிழகத்தில் முழு ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருந்து வந்தாலும் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையிலும் தொற்று பரவல் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் கூடுதல் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரை என 4 மணி நேரம் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் தேநீர் கடைகளுக்கும் அனுமதி இல்லை எனவும் 17ஆம் தேதி முதல் வெளி மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கும் செல்பவர்களுக்கும் இ பாஸ் கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அமலில் உள்ள முழு ஊரடங்கு வழக்கம் போல் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் ரெம்டெசிவிர் மருந்து இன்று முதல் விற்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரு விளையாட்டு அரங்கத்தில் நேற்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் விற்பனை நடைபெற்றது. இதனால் மருந்து வாங்க வந்தவர்கள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் நேரு விளையாட்டு அரங்கில் இன்று முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணிக்கு மருந்து விற்பனை தொடங்கும் என்றும் தினசரி 300 நபர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்து வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் யாரையும் அணுக வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்ததை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் கடந்த 4 நாட்களாக ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வழங்கினர். இதன்படி காலை 8 மணி முதலே ரேஷன் கடை திறக்கப்பட்டு ரேஷன் ஊழியர்கள் கிருமி நாசினி தெளித்து முகக்கவசம் மற்றும் கண்ணாடி இழையில் சீல்டு போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து நிவாரண நிதி வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். வரிசையாக நிற்கும் 200 குடும்ப அட்டைதாரருக்கு கணினியில் பதிவு செய்து 2000 ரூபாய் தாள் வழங்கினர். தினமும் 200 பேர் என மதியம் 12 மணி வரை நிவாரண நிதி வழங்கப்படும் என ரேஷன் ஊழியர்கள் தெரிவித்தனர். நிவாரண நிதி வாங்க மக்கள் கொட்டு மழையிலும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 16ஆம் தேதி தாக்டே புயலாக மாறி 175 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் புயலுக்கு முன்னதாக தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.50 ரூபாய்களில் இருந்து 5 காசுகள் உயர்த்தி 4.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் முட்டை தேவை அதிகரித்து வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். இதேபோல் பொது முடக்கத்தை ஒட்டி கறிக்கோழி விற்பனை சரிந்து போனதால் கறிக்கோழி விலை 9 ரூபாய் குறைந்து 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொது முடக்கம் தொடரும் பட்சத்தில் விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். கோவை அரசு மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவமனை நிர்வாகம், நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதே தாமதமாக சிகிச்சை அளிக்கப்படுவதற்கான காரணம் என தெரிவித்தனர். ஈரோடு சத்தியமங்கலத்தில் ஊரடங்கி மீறிய வாகனங்களை புதிய மேம்பாலம் பகுதியில் அதிகாரிகள் தணிக்கை செய்தனர். இது தொடர்பாக இப்பகுதியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது கொரோனா நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் அந்த பகுதியை கடக்க முடியாமல் காத்திருந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகளின் வருகை இல்லாததால் தமிழகம் முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் செல்லும் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பயணச்சீட்டு முன்பதிவு மிகவும் குறைவான அளவில் இருக்கும் அப்பாதுரை, மதுரை சந்திப்பு மேற்கு நுழைவாயில், ஆழ்வார் திருநகரி, கச்சினாவிளை, கல்லடைக்குறிச்சி, குறும்பூர், கீழப்புலியூர், பாம்பன், பாளையங்கோட்டை, பேட்டை, ரவணசமுத்திரம் மற்றும் தாதன்குளம் ரயில் நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு முன்பதிவு வசதி மே 16ஆம் தேதி முதல் மே 21ஆம் தேதி வரை செயல்படாது என மதுரை கோட்ட ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது.
டவுதே புயல் காரணமாக தென்னிந்தியாவில் பாதிப்புகள் இருக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதை அடுத்து அரக்கோணம் NTR ஆப் முகாமிலிருந்து மதுரைக்கு 2 குழுக்கள் சென்றுள்ளனர். புயலால் பாதிக்கப்படும் மக்களை மீட்க ஒரு குழுவுக்கு தலா 25 வீரர்கள் என தயார் நிலையில் உள்ளனர். கேரளாவில் திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட்டும், இடுக்கி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்து திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்துள்ளது. வரும் மே 18 தேதி வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அணைகளில் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலையில் மலையாள மாதத்தின் இடவம் மாத பூஜைக்காக நேற்று மாலை கோவில் நடை திறக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பக்தர்களுக்கு தரிசன அனுமதி இல்லை எனவும், 5 நாட்களுக்கு வழக்கமான மாதாந்திர பூஜைகள் மட்டும் நடக்கும் எனவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முள்ளி வாய்க்கால் நினைவு தூணை இடித்து அழித்தது தமிழ் மக்களுடைய இதயங்களை அடுத்து நொறுக்கியதற்கு சமம் என குறிப்பிட்டார். மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய இறந்த உறவுகளை கூட நினைவு கூறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்காமல் நினைவேந்தல் கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட சிங்கள அரசின் காட்டுமிராண்டித்தனமான செயல்பாட்டை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தமிழ் தூது அது என்னடாது தினத்தந்தியா ஞானபூமியா தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதுவும் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தி தான் பார்ப்போம் நான் படித்தா மாத்திரேன் அதுக்கு தான் தெரியாதுமா தினகரன் தான் எனக்கு தினத்தந்தி தான் இந்தியன் நியூஸ் சரியா தெரியலமா சுதேஷ் மித்ரன் சுதேச மித்ரனா திருப்பூரில் யங் இந்தியன்ஸ் திருப்பூர் ரைடர்ஸ் கிளப் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து ஆக்சிஜன் பேருந்து உருவாக்கி அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இதன் மூலம் அவசரமாக ஆக்சிஜன் தேவை என அரசு மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு படுக்கை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆக்சிஜன் பேருந்தில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு உடனடியாக ஆக்சிஜன் செலுத்தப்படும் எனவும், ஒரே நேரத்தில் 6 பேருக்கு 10 லிட்டர் ஆக்சிஜன் செலுத்தும் அளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர்கள் மூலம் அல்லாமல் கான்சென்ட்ரேட்டர் முறையில் காற்றிலிருந்து சுத்தமான ஆக்சிஜனை பிரித்து பயன்படுத்துவதன் மூலம் 24 மணி நேரமும் இதனை பயன்படுத்த முடியும் எனவும் இதனை ஏற்பாடு செய்துள்ள மருத்துவர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரைச் சேர்ந்தவர் கோமதி சங்கர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். அவருடைய 3 குழந்தைகள் ராகவேந்திரா, பிரகலாதா, துங்கபத்ரா தந்தையுடன் வெளிநாட்டுக்கு விமானத்தில் பயணம் செல்ல வேண்டும் என்ற ஆசையில் தனித்தனியாக உண்டியல் வைத்து பணம் சேமித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கொரோனா நிவாரண நிதிக்காக பணம் வழங்க முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்த சிறுவர்கள் தங்கள் உண்டியலை உடைத்து விமான பயணத்திற்காக சேர்த்து வைத்த பணம் 2156 ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்காக அனுப்பியுள்ளனர். சத்தியமங்கலம் பேருந்து நிலைய வளாகத்தில் தங்கியிருக்கும் ஆதரவற்றோர் பசியாறுவதற்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தினந்தோறும் 100 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகின்றன. பொது ஊரடங்கு முடியும் வரை தினந்தோறும் 100 முதல் 200 பேருக்கு சாப்பாடு வழங்கப்படும் என அந்த தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் செந்தில்குமார் தாஸ் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி திரட்டுவதற்காக தன் கடையில் ஒரு உண்டியல் வைத்துள்ளார். கடைக்கு வரும் நபர்களிடம் நிவாரண நிதிக்கு அவர்களால் முடிந்த தொகையை உண்டியலில் செலுத்துமாறு கூறி வருகிறார்.
அந்த வகையில் இதுவரை 2,520 ரூபாய் சேர்த்து உள்ளதாகவும் இன்னும் கூடுதலாக நிதி சேர்த்து நாளை நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப் போவதாகவும் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றாத 2 சூப்பர் மார்க்கெட்டுகள், 7 தேநீர் கடைகள் உள்ளிட்ட 10 கடைகளை பூட்டி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து அபராதமும் விதித்தனர். திருவண்ணாமலை நகரில் அரசு உத்தரவின் தடையை மீறி சுற்றித் திரியும் ஆட்டோக்கள் மற்றும் தேவையின்றி இருசக்கர வாகனங்களில் சுற்றித் திரும்பவர்களை போலீசார் மடக்கிப் பிடித்தனர். தொடர்ந்து அவர்களை 10 நிமிடம் நிற்க வைத்து அறிவுரை கூறி முகக்கவசம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் நகர் பகுதிகளில் ஊரடங்கி மீறி சுற்றித் திரியும் நபர்களை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் கேமராக்கள் மூலம் திண்டுக்கல் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் காந்தி மார்க்கெட், வெள்ளை விநாயகர் கோயில், பேருந்து நிலையம், மலைக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் சார்பாக அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் உள்ளவர்களுக்கு சாப்பாடு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சி அதிகாரிகள் கடைகள், நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறியதாக குற்றம் சாட்டி அந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 2,00,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கொரோனாவிலிருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள கபசுர குடிநீர், தனி மனித இடைவெளி, முகக்கவசத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரும் வீட்டை விட்டு தேவையில்லாமல் எந்த விதமான அத்தியாவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது. அதுலேயே நம்ம வெளியே வரத்துக்கு வீட்டிலேருந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் வெளியில் போகும்போது தேவையான விஷயங்களுக்காக மட்டும் போயிட்டு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து சானிடைசர் யூஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாத நடமாட்டம் இருந்ததுனால தான் இந்த கொரோனா 2வது அலை அதிகப்படியாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும்னா நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நாம் முகக்கவசம் அணியணும், சானிடைசர் கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். வெளியே போயிட்டு வந்தோம் பொது இடத்துல அதிகம் கூடக்கூடாது. தமிழகத்திலேயே கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டுருக்கு. ஜனங்கள் மக்கள் பாதுகாக்க தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்துகள்லாம் தடை செய்து தமிழக அரசு சொல்லும் விதிமுறைகளை கடைபிடித்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முழு ஊரடங்கு மிகவும் அவசியமாக உள்ளது. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேக்சின் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும், வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் வெளியில் போய் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கபசுர குடிநீர், இஞ்சிச்சாறு இந்த மாதிரி சுத்த வைத்தியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுறது, வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் இது சானிடைஸ் பண்ணிக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்கா நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொரோனா 2வது அலை வந்து ரொம்ப தீவிரமடைகிறதுக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத, சமூக இடைவெளி இல்லை, மாஸ்க் போடுறதில்லை, அதனால் அதிகமாக பரவி எல்லாம் உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மாஸ்க்கு போடணும், தேவையில்லாத வெளியே யாரும் வரக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், அரசு சொல்கிற விதிமுறைகளை எல்லாமே கடைபிடித்து அவங்கள அவங்க பாதுகாத்துக்கணும். தமிழகத்தில் யானைகள் தாக்கி மனிதர்கள் இறப்பதை தடுக்கவும் குடியிருப்பு பகுதிக்குள் வரும் காட்டு யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் வனத்துறையில் புதிதாக தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உதகையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகத்தில் பொது முடக்கத்தால் அரசு மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தருமபுரி அடுத்த பரிகம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த இருவரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 10 லிட்டர் சாராயமும் 100 லிட்டர் ஊரலையும் பறிமுதல் செய்தனர். சென்னை மதுரவாயில் அடுத்த பல்லவன் நகர் பகுதியில் கண்ணன் என்பவர் நடத்தி வரும் டீ கடையில் நேற்று முன்தினம் இரவு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பணம், செல்போன் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார். இந்த திருட்டு சம்பவம் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது.
கடைக்குள் நுழைந்த நபர் தனது கையில் இருக்கும் செல்போனில் உள்ள லைட் வெளிச்சத்தின் மூலம் கடையில் ஏதாவது பொருள் உள்ளதா என்பதை ஆராய்ந்ததும் பின்னர் கள்ளப்பெட்டியில் இருந்த பணம், சிகரெட் பெட்டிகள் மற்றும் கடையில் இரண்டு செல்போன்கள் ஆகியவற்றை திருடி சென்றது தெரியவந்தது. மேலும் கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளும் திருடி செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. ஈரோட்டில் பொது முடக்கத்தை நினைவில் வைக்காமல் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்த நபர்களை மாவட்ட காவல்துறையினர் மடக்கி பிடித்து அபராதம் விதித்தும் வழக்கு பதிவு செய்தும் அனுப்பினர். அதே சமயம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி வாகனங்களில் வெளியில் சுற்றிய பொதுமக்களுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் சகாய ஜோஸ் தடுத்து நிறுத்தி கொரோனா பாதிப்புகள் குறித்து விளக்கி வீட்டிலேயே இருக்குமாறு இன்முகத்தோடு அறிவுரை வழங்கினார். புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் அறிகுறிகளுடன் வரும் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள COVID-19 சித்தா சிறப்பு மருத்துவமனையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள படுக்கை வசதிகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் குறித்து ஆய்வு செய்தனர். தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தனிமைப்படுத்துதல் மையத்தினை தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் மற்றும் பாப்பிரெட்டுப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி இருவரும் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் தேவையான வசதிகள் குறித்து சுகாதாரத்துறையினரிடம் கேட்டறிந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வண்ணம் உள்ளது. இந்நிலையில் பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதியில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று காய்ச்சல் சளி இருக்கிறதா எனவும் வெப்பநிலையை கொண்டு பரிசோதனை செய்தனர். மேலும் நகர்ப்புற பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருமணி பகுதியில் HLL நிறுவனத்தின் தடுப்பூசி மருந்து தயாரிக்கும் யூனிட் நிறுவப்பட்டது. இந்நிலையில் அந்நிறுவனத்தின் CEO உள்ளிட்ட தொழில்நுட்ப அதிகாரிகளுடன் செங்கல்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி ஆலோசனை நடத்தினார். விரைவில் இந்நிறுவனத்தில் மருந்து தயாரிக்கும் பணி தொடங்கும் என கூறப்படுகிறது. சென்னை தரமணி பேபி நகரைச் சேர்ந்தவர் முரளி கிருஷ்ணா என்பவர் தான் நடத்தி வரும் ஆண்கள் தங்கும் விடுதியை விரிவுபடுத்துவதற்காக தனியார் நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளார். அந்நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறிய ஒருவர் முரளி கிருஷ்ணனிடம் கடன் பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து முரளி கிருஷ்ணா அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் திருச்சியில் போலியாக நிதி நிறுவனம் நடத்திய அமர்நாத், சஞ்சய், அப்துல்லா ஆகிய மூவரை கைது செய்து அவர்களிடம் இருந்து நகை, கார்கள், செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு மதுரை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் பொருட்கள் வாங்க தினமும் வெளியே வரக்கூடாது எனவும், சமூக இடைவெளியை பின்பற்றாத கடைகள் மூடப்படும் எனவும், தேவையின்றி 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சுற்றுவோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மதுரை காவல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஈரோடு அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, ஈரோடு மாவட்டத்தில் 10 இடங்களில் பள்ளி கல்லூரிகள் 2 பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியில் கொரோனா பரிசோதனைகளும் மற்றொரு பகுதியில் கொரோனா சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என அவர் தெரிவித்தாா்.